இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஹா விக்கி, சொல்லு. ஒரு பேட் நியூஸ்டா. என்ன என்ன பேட் நியூஸ்? அது ரிசல்ட் வந்துருச்சு, நீ ஃபெயில் ஆயிட்ட. அப்புறம் இந்த சாந்தினி டாப் மார்க்ஸ். என்ன பண்ணுறது? இந்த விஷயத்தை நீ உன் வீட்டில் சொல்லாமல் இருக்க முடியாதுடா. அப்படின்னா மறுபடியும் எங்கள் அப்பா சாந்தினி புராணத்தை பாடுவான். நான் அவளை சும்மா பட மாட்டேன்டா. நாளைக்கு அவள் ஆஃபீஸ்க்கு போகிற முதல் நாள். சுனந்தா, அம்மா, அப்பா, சாப்பாடு ரெடியா இருக்கு? உங்களோட கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கறதால இன்னைக்கு நான் டயட் ஃபுட் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரியா? நாங்க கண்டிப்பா சாப்பிடுறோம்மா. அதுக்கெல்லாம் முன்னாடி நீ சாப்பிட்டியா என்னங்கறத சொல்லு. நான் சாப்பிட்டேன்ப்பா, கிச்சன்லயே சாப்பிட்டு தான் வந்தேன். எனக்கு இப்ப பசி இல்ல, வேலைக்கு லேட் ஆகுது, நான் இப்ப கிளம்புறேன். சரியா? ஆமாண்டா கண்ணா, முதல் நாள் அதுமா லேட்டா போக கூடாது. சரிங்கம்மா, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன். போயிட்டு வாம்மா. அம்மாடி கொஞ்சம் நில்லு. என்னம்மா, நான் இப்ப வளர்ந்துட்டேன், என் கூட நீங்க வர வேணா, நான் தனியாவே போய்க்கிறேன். சரியா? அல்லாஹ் உனக்கு எப்பவும் கூட துணையா இருப்பாருமா. நீ ரொம்ப நல்லா இருப்ப. இப்ப நான் போகவா? சரி, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாம்மா. Thank you.
சூரஜ் எங்க இருக்க நீ? மம்மி நான் அந்த விக்கி வீட்டுக்கு போயிருந்தேன் புக்ஸ் திருப்பி கொடுக்கறதுக்கு. உடனே கிளம்பி கேசி ஹாஸ்பிட்டலுக்கு வா. சாந்தினி மேல யாரோ ஆசிட் அடிச்சிட்டாங்க. என்ன? ஓ காட். சரி மம்மி நான் இப்ப உடனே வந்துடுறேன். சரி. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனுக்கு அந்த நரகத்துல கூட இடம் கிடைக்காது. சாந்தனிக்கு இப்படி ஏற்பட்டதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா சாந்தனி சொல்றத கேட்டா அவ மூஞ்சில ஆசிட் அடிச்ச முகத்தை அவ பார்க்கவே இல்லையா? யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என் பொண்ணுக்கு எதிரின்னு யார் இருக்க முடியும்? ஒரு எறும்புக்கு கூட அவ துரோகம் நினைக்க மாட்டா. நான் உடனே விசாரணை ஆரம்பிக்கிறேன். எனக்கு எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே உங்களுக்கு சொல்றேன். இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.